ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான இயர்லி ஸ்டடி பிளானர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்லெட் டிஏயில் செகண்ட் வீடியோ பார்க்குறோங்க. இஸ் ஓகேங்களா? இந்த கேஸ்லெட் டிஏயில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்னொரு வீடியோ நம்ம பார்த்தாச்சு. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நிறைய பேசிக்ஸ், ஷார்ட்கட், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த பேங்க் எக்ஸாம் இயர்லி ஸ்டடி பிளானரில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க அப்படின்னா என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த நேம்ல இருக்கும், நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். இல்ல இந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் உடைய ஒரு மெகா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து ஒன்று, ஃப்ரீ மெகா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து ஒன்று நடந்துட்டு இருக்கு கைஸ். அது பத்தின டீடைல்ஸ் ஆர் அதை நீங்க அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? இது வந்து 20th February 7 o'clock கூட இது முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இதில் எடுத்திருக்கேன் கைஸ். இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, there are 1000 students in a college. Out of 1000 students, some appeared in exam X, Y and Z, while some not. Number of students not appeared in any exam is equal to number of students appeared in exam Z only. Number of students appeared in exam Y is 360. Okay, the ratio of number of students appeared in exam X and Y 2 only to number of students appeared in Y and Z only is 2:3. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, அதாவது என்ன சொல்றது கைஸ், எக்ஸாம் ஒய் ரெண்டுலேயும் சேர்த்து இவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, இதில் தனியாக எக்ஸாம் எக்ஸ் ஒன்லியில் இவ்வளோ, ஒய் ஒன்லியில் இவ்வளோ, இந்த மாதிரி ஒன்லி ரெண்டும் சேர்ந்து மூணும் சேர்ந்து இவ்வளோ, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துருச்சுனாலே அந்த கேஸ்லெட் வந்து வெண்டயகிராம் பேஸ்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த வெண்டயகிராம் பேஸ்க்கான உங்களுக்கு பேசிக் கம்ப்ளீட்டாக வேணும்னா அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பட் இதுலேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ எதை வச்சு இது வெண்டயகிராம் பேஸ்டு கேஸ்லெட் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்கன்னா, exam X only, Y only or X and Y both, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, X and Y only two, இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே அது டெஃபினட்டாகவே வென் டயக்ராம் பேஸ்டாக தான் இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் அண்ட் திஸ் இஸ் இசட். ஓகேங்களா? இது எக்ஸு, இது ஒய்யு, இசட், இதை நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே வரலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அப்பியர்ட் இன் எனி எக்ஸாம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் எக்ஸாம் இசட் ஒன்லி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது அப்பியோடும் இருக்குது, நாட் அப்பியோடும் இருக்குது. சில பேர் எக்ஸாம்ஸ், அதாவது எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு 3 எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்றாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாமலும் இருக்காங்க. அதில் அட்டன் பண்ணாதது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசட் ஒன்லி, இசட் ஒன்லின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? இதில் எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோ பேர் இந்த எக்ஸாமே அட்டன் பண்ணலை அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் எக்ஸாம் ஒய் இஸ் 360. ஸோ ஒய்யில் மொத்தமாக 360 பேர் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ratio of number of students appeared in exam X and Y only. X and Y only னா இந்த பார்ட். ஓகேங்களா? இது X, இது Y. X and Y only அப்படிங்கிறது இந்த பார்ட் கைஸ். ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, to the number of students appeared in Y and Z only. Y and Z னா இந்த பார்ட்டா இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதை 2X னு வச்சுக்கிறேன், இதை 3X னு வச்சுக்கிறேன். அதாவது இந்த பார்ட் கைஸ். ஓகே, இதுதான் X and Y only, இதுதான் வந்துட்டு Y and Z only. இது 2X 3X அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. Number of students appeared in exam X and Z both. X and Z both. X and Z both அப்படிங்கிறது இது மொத்தமா. ஓகேங்களா? மேபி X and Z both அப்படிங்கிறது இது எல்லாமே. X and Z ஒன்லின்னு சொல்லலை, X and Z both அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற பாட்டும் சேர்ந்து வரும். இஸ் half of the number of students appeared in only exam Z அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்லி எக்ஸாம் இசட்டை வந்து நான் ஒரு மேபி ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன், ஏன்னா இதுவும் நமக்கு என்னன்னு தெரியாது. ஒன்லி எக்ஸாம் இசட்னா இந்த பார்ட் மட்டும். ஸோ இந்த ஹோல் பார்ட் என்னதுன்னா A/2 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஹோல் பார்ட் என்னதுன்னா இது இந்த இதோட ஆஃப் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் appeared in exam X only is 50% more than the number of students appeared in Y only அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம திரும்ப இதை ரீட் பண்ணலாம். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் எக்ஸாம் எக்ஸ் ஒன்லி, எக்ஸாம் எக்ஸ் ஒன்லின்னா இந்த பார்ட்டு, 50% மோர் தேன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் ஒய் ஒன்லிங்கிறாங்க. அதாவது இந்த பார்ட்டை விட இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பாட்டை விட இது வந்துட்டு 50% அதிகம் அப்படிங்கிறாங்க, 50% ஹையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பாட்டை விட இந்த பாட்டு வந்து 50% ஹையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் ஆல் த 3 எக்ஸாம் இஸ் 4% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1000ன்னு கொடுத்துருக்காங்க. 1000ல் 4% அப்படிங்கிறது என்ன கேஸ், 1000ல் 4%, 1000ல் 10% அப்படிங்கிறது 100, 1% அப்படிங்கிறது 10. அப்போ 4% அப்படிங்கிறது 40 வருமா? அந்த 40 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் ஆல் த 3 எக்ஸாம். ஆல் த 3 எக்ஸாம்ங்கிறது இந்த பார்ட். ஓகேங்களா, அது வந்து எவ்வளோன்னு இப்போ தெரியுது, 40 அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா, நமக்கு எவ்வளோன்னு தெரியுது, 40ன்னு தெரியுது. ஸோ நான் 40ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, டேரெக்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் ஒய் எக்ஸாம் ஒன்லி இஸ் சேம் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் ஒய் அண்ட் இசட் ஒன்லி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஒய் எக்ஸாம் ஒன்லி இந்த பார்ட் இருக்குல்ல, இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க, இது சேம் அஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் ஒய் அண்ட் இசட் ஒன்லி. இந்த பார்ட் நம்ம எவ்வளோன்னு போட்டிருக்கோம், 3xன்னு போட்டிருக்கோம். ஸோ நான் இதையும் 3x அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா கைஸ், இப்போ புரிஞ்சிடுச்சா? ஏன்னா இந்த பார்ட், இந்த 3x இந்த பார்ட் இருக்குல்ல கைஸ், இந்த 3x பார்ட் அப்படிங்கிறது இதுக்கும் இதுக்கும் இதுவும் இது இதில் என்ன வேல்யூ வருதோ அதே தான் இங்கேயும் வருங்கிறாங்க. ஓகேங்களா, இப்போது மொத்தமாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கைஸ், இது மொத்தமும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த ஒய்யும் 360 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா. இதில் 40 மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஒயில் இந்த 40 தானே வருது. ஸோ 360 - 40 எவ்வளோ கைஸ், 320. ஸோ இந்த 320 அப்படிங்கிறது 360 - 40. இந்த 320 அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 2x + 3x இஸ் 5x. ஜஸ்ட் அ மினிட். Okay, so 2x + 3x + 3x, 3x + 3x is 6x, 6x + 2x அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8x வருது. ஓகேங்களா, 8x ஆக்சுவலாக என்ன வரும்னா 8x + 40 is equal to இந்த 316 வரும். ஸோ அந்த 40யை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 360 - 40 போட்டுக்கிறேன். 320 = 8xன்னு வருது. therefore x = என்ன வரும் guys, x = 40 அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதா. 40 ஆகும்போது 3x அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 120யாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டும் என்னது, 120. அப்போ இந்த 2x பார்ட் அப்படிங்கிறது என்னது, இது வந்து 80. ஓகேங்களா, இப்போ இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சா கைஸ், இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம், இதில் என்ன வேல்யூ வந்திருக்கும், இதை விட இது 50% அதிகம் அப்படின்னு போட்டிருக்கோம். 120 உடைய 50% அப்படிங்கிறது என்னது, 60யா. ஸோ 120 + 60 எவ்வளவு, 180. அப்போ இது வந்து 180யாக இருக்கும். ஸோ நம்ம இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ கண்டுபிடிக்காத பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த a/2 இதெல்லாம் என்னங்கிறது நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே ஓகே ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு என்ன தெரியும் கைஸ், இது எல்லாத்தையும், அதாவது இந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகாமலும் இருக்காங்க. அந்த அப்பியர் ஆகாததும் இதுக்கும் இதுவும் ஈக்குவல்னு நம்ம பார்த்தோம்ல. இசட் ஒன்லி எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அத்தனை பேர் எக்ஸாம் அட்டெண்டும் பண்ணலை அப்படிங்கிறதும் இருக்குல்ல. எல்லாத்தையும் சேர்த்தா அந்த மொத்தம் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும். நம்ம இப்போ கல்குலேட் பண்ணலாமா? அப்பியர் ஆகாதது இது வந்து அப்பியர் ஆகாதது. ஓகேங்களா, இது வந்து இந்த இசட் ஒன்லி, இது வந்து ஒரு ஏ. நெக்ஸ்ட் இந்த ஹோல் பார்ட் அப்படிங்கிறது என்ன கைஸ், இந்த ஹோல் பார்ட் தான் a/2ன்னு சொன்னேன் கரெக்டாக. ஸோ அதை a/2 எடுத்துக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 120 + இந்த ஒரு 120 + இந்த ஒரு 80 + ஒரு 180 இஸ் ஈக்குவல் டு 1000. புரியுதுங்களா கைஸ்? அதாவது இந்த பாட், இந்த மொத்த பாட்டும் சேர்த்து தான் a/2. ஸோ இந்த 40யை நான் எழுதலை. புரியுதுங்களா? இது எல்லாம் இந்த ஏ அப்படிங்கிறது அப்போ எக்ஸாம் சில பேர் அப்பியர் ஆகாமல் இருப்பாங்கள்ல, அவங்களையும் சேர்த்தா தான் அந்த 1000 பேர் அப்படிங்கிறது ஆகும். ஓகே, ஸோ a + a இஸ் 2a. ஓகே கைஸ், இதை விட்டுருங்க, நம்ம இதை பண்ணலாம். 120 + 120 இஸ் 240, 240 + 80 இஸ் 320, 320 + 180 இஸ் 500. ஓகேங்களா, 500. நெக்ஸ்ட் 2a + a/2 அப்படின்னு இருக்கு. ஸோ இது 2a அப்படிங்கிறது இந்த இடத்துல 2 to 4a, 5a/2 ஆகும். ஸோ 5a/2 + 500 இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு வரப்போகுது. therefore 5a/2 இஸ் ஈக்குவல் டு 500. இந்த 500 இந்த சைட் போகும்போது 500 ஆகிடும். 5a இஸ் ஈக்குவல் டு 1000. therefore a is equal to என்ன வருது, 200 வருது. அப்போ இந்த a ஓட வேல்யூ என்னவா இருக்கு, 200ஆ இருக்கு. இதே தான் இங்கேயும் வரும், 200ஆ இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த a உடைய கம்ப்ளீட் ஆஃப் வந்து இந்த மொத்த பாட்டும், இந்த மொத்த பாட்டும் வந்து a/2ன்னு பார்த்தோம். இப்போ இந்த மொத்த பாட்டும் சேர்த்தா எவ்வளோ வரும், 100 வரும். புரியுதுங்களா கைஸ்? ஓகே ஓகே, ஸோ இந்த மொத்த பார்ட் 100 அப்படிங்கும்போது நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, அதில் 40 இருக்குது கரெக்டாக. இல்லை 40 இருக்குங்கும்போது அப்போ இந்த பார்ட் என்ன வரும், இதோட அப்படியே ஆஃப் தான் இந்த மொத்த பார்ட்டும். ஸோ 200 உடைய ஆஃப் என்னது 100. அதில் 40 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இது என்னவா இருக்கும், இந்த பார்ட் வந்து நமக்கு 60யாக இருக்கும். கரெக்ட் தானே கைஸ்? இந்த பார்ட் என்னவா இருக்கும், 60யாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த வென் டயக்ராம். மேபி நான் உங்களுக்கு இந்த வென் டயக்ராமை வேணால் நான் உங்களுக்கு திரும்பி இன்னொரு வாட்டி வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ தட் இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெளிவாக புரியும். ஓகே. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல இதை கம்ப்ளீட்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே தெளிவாக புரியுதுன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேங்க. இஸ் ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழே இருக்கிற 5 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போகலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் அட்லீஸ்ட் 2 எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் உடைய மீனிங் உங்களுக்கு தெரியும். நம்ம அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ 2 எக்ஸாம் எழுதுனவங்க ப்ளஸ் எல்லா எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் 2 எக்ஸாம்ஸ்னா இந்த 80 அதெல்லாம் வரும் இல்லை கைஸ், அதாவது இந்த 80 வரும். நெக்ஸ்ட் இந்த திஸ் பார்ட் இஸ் சாரி கைஸ், திஸ் பார்ட் இஸ் 120 ரைட், இந்த பார்ட் இஸ் 120. ஓகே, ஸோ இந்த 80 வரும், 120 வரும், 60 வரும். 80 ப்ளஸ் 120 ப்ளஸ் 60 ஆல் த 3 எக்ஸாம்ஸும் வரும். ஏன்னா 2 ஆர் மோர்னு தானே வரப்போகுது. ஸோ 40யும் வரும். இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் எவ்வளோ வருது கைஸ்? 120 ப்ளஸ் 80 இஸ் 200, 260, 260 ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 300. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 இஸ் ஆன்சர் கைஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 80, 20, 60, 40. இது வந்து இந்த 80, 60, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்ஸ். இந்த 40 பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம்ஸ். பட் 2, 3 எல்லாமே நம்ம எடுத்துக்கலாங்கிறதுனால திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் 2 எக்ஸாம்ஸ் ஒன்லி? 2 எக்ஸாம் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் இந்த 80, 60 அப்புறம் இந்த 120. கரெக்ட் தானே கைஸ்? 80, 60, 120. ஸோ 80 ப்ளஸ் 60 ப்ளஸ் 120, 2 எக்ஸாம் மட்டும். ஸோ 80 ப்ளஸ் 60 இஸ் 140, 140 ப்ளஸ் 120 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 260. So the answer என்னன்னு பாத்தீங்கன்னா 260. Okay, next question குள்ள போயிடலாம். How many students appeared in at most 2 exams? At most அப்படினா என்ன அர்த்தம்னா maximum 2. புரியுதுங்களா guys? maximum 2 அப்படிங்கறது அதோட மீனிங். மினிமம் வந்து 0 கூட இருக்கலாம், அதாவது எதுவுமே அட்டெண்ட் பண்ணாதவங்க கூட இருக்கலாம். மினிமம் 0 ல இருந்து maximum 2 at most அப்படினா அதுதான் மீனிங். சோ மினிமம் 0 னா என்னது? எதுவுமே அட்டெண்ட் பண்ணாதவங்களே 200 இருக்காங்களா? சோ அந்த 200 ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். This is very important. Okay, next, ஒரே ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க யாரெல்லாம்? இந்த 180, 200, 120யா? ஸோ 180, 200, 120. நெக்ஸ்ட் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க, 80, 60, இந்த 120. திஸ் இஸ் 120. ஓகே, ப்ளஸ் ஒரு 80, ஒரு 60, ஒரு 120. ஓகேங்களா? 3 எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க, இந்த 40. அதை நம்ம எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, 200 ப்ளஸ் 180 இஸ் 380, 380 ப்ளஸ் 200 இஸ் 580, 580 ப்ளஸ் 120 இஸ் 700, 780, 780 ப்ளஸ் 60 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 840, 780 plus 60 is 840, 840 plus 120 is 960. So the answer என்னன்னு பாத்தீங்கன்னா 960. இதுல இந்த 200 நீங்க ஆட் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மோஸ்ட் அப்படின்னா 0ல இருந்து மொத்தமா, அதாவது எதுவுமே அட்டெண்ட் பண்ணாதவங்களையும் நீங்க சேர்த்துக்கணும். மேக்ஸிமம் 2 வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, இதோட மீனிங்லாம் தெளிவா தெரிஞ்சாதான் உங்களால क्वेश्चनக்கு ஆன்சர் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, the next question, how many students not appeared in exam y அப்படிங்கறாங்க. அது exam y, அது மொத்தமா exam y ல நம்ம எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணிருந்தாங்க guys? 360 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த எக்ஸாம் ஒய் எத்தனை பேர் அட்டன் பண்ணலன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 மைனஸ் 360. அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் 1000 மைனஸ் 360 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் guys? It will be around 640. So 640 is the answer. அவ்வளோதான். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். How many students appeared in exam X or in exam Z அப்படின்னு இருக்கு. ஓகே, வென் டயக்ராம் எக்ஸாம் X or in exam Z அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் X அட்டன் பண்ணவங்க எத்தனை பேர், எக்ஸாம் Z அட்டன் பண்ணவங்க எத்தனை பேர், எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் X அப்படிங்கிறது இந்த ஹோல் பார்ட் மொத்தமும், Z அப்படிங்கிறது இதுவும். புரியுதுங்களா? ஸோ 180 ப்ளஸ் 80 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 plus 80 is 260, 260 plus 40 is 300, 300 plus 60 is 360. ஓகேங்களா? இந்த 360 இது வந்து ஒரு 120. கரெக்டாக திருப்பி இந்த 40 ஆட் பண்ண வேண்டாம். 360 plus 120 அப்படிங்கிறது 480, 480 plus 200 அப்படிங்கிறது 680 வரும் guys. ஓகேங்களா? ஸோ 680 must be its answer. X or Z அப்படின்னா Xல இருக்கிற எல்லாமே Zல இருக்கிற எல்லாமே எடுத்துக்கணும். பட் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்க வேண்டாம். புரியுதுங்களா guys? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எக்ஸ்லேயும் வரும், இசட்லேயும் வரும். ஸோ மொத்த எக்ஸை நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற இந்த பாட்டை எடுத்துக்கிறேன். திரும்பியும் இந்த 60, 40 நான் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த எக்ஸ் ஆர் இசட் உடைய மீனிங் கைஸ். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிற 5 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு வென் டயக்ராம் பேஸ்டு கேஸ்லெட் கேட்டாலும் எப்படி அட்டன் பண்ணணுங்கிற ஐடியா வந்திருக்கும் நம்புறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் போடுங்க கைஸ். ஓகே, ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனோட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you friends.